வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நாம அனிமேஷன் அண்ட் காமெடி கலந்த ஒரு தரமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் படத்தோட இரண்டாம் பாகம் தான் இது. முதல் பாகத்துக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை மறக்காம பாருங்க. அதுவும் சும்மா மொரட்ட காமெடி இருக்கும். இந்த படமும் அப்படிதான், கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரணகலம் பண்ணிருப்பாங்க பாருங்க, சும்மா காமெடி நிறவும். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம குரு இருக்காரு இல்லையா, அவருக்கு அடிபட்டதனால மந்திரபானத்துக்கு உண்டான ரகசிய ஃபார்முலாவை கத்து கொடுக்க ஒரு புது சீடனை தேடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் தன்னோட சீடனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கு நடுவில் நடக்கிற காமெடி கலவரங்கள்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த சும்மா கலக்கலா சொல்லியிருப்பாங்க. படம் போறதே தெரியாதுங்க, அவ்வளோ ஸ்பீடா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஃபைட்டும் சரி காமெடியும் சரி சும்மா அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க. சோ காஸ் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2018 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு ஆஸ்டிக் தி சீக்ரெட் ஆஃப் த மேஜிக் போஷன். சோ வெல்கம் டு Extreme Tamil. படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம தலைவர் மந்திரபானத்தை தயாரிக்க தேவையான மூலிகை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப சில பறவை குஞ்சுகள் புழுவுக்காக சண்டை போட்டு அதுல ஒன்று கீழே விழுந்து தலைகீழா தொங்கிட்டு இருக்கு. அதை கத்தர சத்தம் கேட்டு உடனே நம்ம தலைவர் சும்மா சறுக்கிட்டே போய் அதை பிடிக்க அது ஜஸ்ட் மிஸ் ஆகி கீழே விழுந்துரும். உடனே தலைவர் அவரோட அருவால வீசி அதை பிடிப்பாரு பாருங்க, செம்ம சேவுது. அப்புறம் என்ன, அதை கொண்டு போய் அதோட கூட்டுல விட்டுறாரு. ஆனா என்ன, பொசுக்குன்னு இவரு நின்றுட்டு இருந்த கட்டை உடஞ்சி அதில் பாதாளத்தை நோக்கி போடுறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம கால் கிராமத்தை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் காலை வேலையை இதமான இசையோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நம்ம சீசரோட படையும் தான். போன பாட்டுல நம்ம ஆளுங்க ஒரு பனியை துரத்துனாங்கல்ல, இந்த பாட்டுல பயவலிங்க மூணு பனியை துரத்திக்கிட்டு போறாங்க. இவங்க ஒரு கட்டைகளை பூந்து போக தலையை வந்து அதுல முட்டி மொத்தமா மேல தூக்கி விட்டுருவான். மேல போன சிந்து மந்திரத்து பாட்டை குடிக்கலாம்னு பார்த்தா அது தவறி போய் பன்னி வாயில விழுந்துருது. அவ்வளவுதான், அது வீறு கொண்டு எந்திரிக்குது. அப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு புது கப்பல் வெளியே வருது. ஆனா கொடுமை என்னன்னா, அது வந்த உடனே அதை மரம் அடிச்சு தண்ணிக்குள்ள போகும் பாருங்க, செம்ம காமெடி அது. இங்க இவங்களை பார்த்தா அந்த பன்னி வாயில புடிச்சுக்கிட்டு புயல் வேகத்துல போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம தலைவர் உப்புறாங்க. சிந்து இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு நம்ம குரு கிட்ட நாம உருவாக்கின கருவியை காட்ட முடியலன்னு சோகம் அறிகிறா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து குருவுக்கு சாப்பாடு கொடுக்க அவர் எனக்கு வேண்டாம், உள்ள வந்தால் ஊடு கட்டி அடிப்பேன்னு சொல்றாரு. உடனே சிந்து கருப்பாகி, யோ குருவே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப சீன போடுறீங்கன்னு உள்ள போய் கீழே விழுந்ததை விருது வாங்கின மாதிரி நினைச்சு விடுவீங்களா, அதை விட்டுட்டு ஓவரா வருத்தப்படுறீங்கன்னு திட்டுறான். அதுக்கு இவரு, என்ன மாதிரி மந்திரவாதிகள் கீழே விழக்கூடாது, இது ஒரு கெட்ட சகுனம், அது மட்டும் இல்லாம நான் காலை வேற உடைச்சுக்கிட்டேன், என்னோட சக்திகள் எல்லாமே போச்சுன்னு புலம்ப ஊர் தலைவரு, என்ன குருதேவா ஒரு சின்ன எலும்பு முறிவுக்கு முண்டாமடியின் மூழ்கிற மாதிரி இவ்வளவு கவலைப்படுறீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும், நீங்களும் குணமாகிடுவீங்கன்னு சொல்றான். உடனே இவரு அப்படி இல்லைன்னு ஏதோ மேரி ட்யூட்டர்ஸ்னு சொல்லி புலம்ப வெளியே இருந்த பெருசு அந்த மக்கள் கிட்ட, அவருக்கு ஏதோ ஆப்பிள் வேணுமான்னு இவங்கள ஒரு புரளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள அவர் என்னடானா, எனக்கு ஒரு நம்பிக்கையான சீடனை தேட போறேன்னு சொன்ன உடனே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஆஸ்டிக்ஸ் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவரு ஒரு சீடனை தேர்ந்தெடுக்க போறதா முடிவா சொல்லிடுறாரு. ஊர் தலைவர், அது ரொம்ப ஆபத்தானது, நம்ம யார நம்ப முடியும், மந்திரபானத்தோட ரெசிபி யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்ல வெளியே இருந்த பெருசு, குருவுக்கு ஆப்பிள் வேணாமா, ஆப்பிள் ஜூஸ் தான் வேணுமான அரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, இதுங்களா ஆளாளுக்கு ஒன்று பேசி கலவரத்தை ஆரம்பிக்குதுங்க. கலவரம் பண்ணாமல் கக்குஸ் கூட போக மாட்டாங்க போல, அப்படி ஒரு கிராமமாக இருக்குது போங்க. இது போதாதுன்னு வெளியே வந்த தலைவர் மூஞ்சில் வேற மீனை விட்டு அடிக்கிறாங்க. அன்னைக்கு நேற்று மன குண்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்க திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு கண் முடிக்கிறான். என்னடான்னு வெளியே பார்த்தா குரு அந்த பன்னிங்க கிட்ட ஏதோ ஒரு தகவலை சொல்லி அனுப்புறாரு. அப்போ அங்கே வந்த நம்மளால பன்னிகளை பார்த்தது வரட்டிக்கிட்டு ஓட, குரு டேடே பானை வைத்தா பன்னிகளெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு திரும்பி வான கூப்பிட்றாரு. மறுநாள் குண்டு சிந்து கிட்ட வர அவன் என்னடானா, அவர் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அனுபவமே இல்லாத ஒருத்தங்கிட்ட ஒன்னும் புரியல.
உடனே உள்ள போய் இவங்களுக்கு தீனி கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சு இப்போ தகவலை சொல்லுங்கன்னு சொல்ல அதுங்க எல்லாம் உணவை வாயில வச்சுக்கிட்டு தகவலை சொல்றேன்னு இவர் மூஞ்சிலேயே பொறிச்சு பொறிச்சுன்னு காரி துப்பி தகவலை சொல்லு பாருங்க. சக்கரவடியது இங்க கிராமத்துல பார்த்தா நம்ம அளவு பொட்டு படுக்க கட்டிக்கிட்டு பிரயாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த ஊர் தலைவர் வேற ஒரு பக்கம் அண்டாவாயா வச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது போதாத இன்னொருத்த ஆரம்பிக்க சுத்திலும் ஒரு பயம் இருக்க மாட்டா, எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்படியே அங்க தொலைஞ்சு போன பண்ணிக்குட்டிய காட்டினா அந்த பயம் இல்ல இடிமின்னலுக்கு பயந்து ஒரு கட்டக்குள்ள ஒழியுது. ஆனா அதே நடானா அந்த கட்ட அதல பாலத்துல உருண்டு விழுந்து ரொம்ப கொடூரமா லேண்ட் ஆக இதுக்கெல்லாம் நல்லா தெரிச்சு போகுது. அப்ப பண்ணிக்குட்டி கல்ல இருக்கிற அடையாளத்தை பார்த்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போகுது. அதாவது பெரிய பண்ணிங்க எல்லாம் என் தகவலை ஏற்கனவே சொல்லிருச்சு. ஆனா இது இப்போ தனியா வந்திருக்குன்னா அது வில்லனோட என்ட்ரின்னு தானே அர்த்தம். அதே மாதிரியே வில்லனு வர இதுவும் தகவல் சொல்லுது. உடனே அவன் வழக்கம் போல வில்லத்தனமா சிரிக்கிறேன்னு காட்டுப்பூச்சி கக்கோஸ் போன மாதிரி 20 நிமிஷத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல இங்க நம்ம அழகு ஒரு இடத்துக்கு வராங்க. இது எந்த இடம்னா நம்ம குரு மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு குழு அல்லது ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அதை. ஸோ அந்த அமைப்பு தான் இது. இப்போ இவரு எதுக்கு வந்திருக்காருன்னா இவரு இப்ப புது சீடனை தேர்ந்தெடுக்க போறாரு இல்ல, அது சம்பந்தமா அவங்க குழு கிட்ட கலந்து ஆலோசிச்சு சீடனை தேர்ந்தெடுக்கலாம்னு தான் இங்க வந்திருக்காரு. இவரு இந்த தகவலை தான் பண்ணிங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்புக்கு வந்துட்டு வெளியாட்கள் யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அதனால நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லி இறங்க வழி தாங்க முடியாம மனுஷன் மறுபடியும் ஏறி மேலே உட்காந்துக்கோரு. அப்ப ஏதோ உருமுறை சத்தம் கேட்க இவங்க உஷாராயிடுறாங்க. இங்க இருந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா குண்டாங்குள்ள இருந்து தான் வருது. என்னடா இதுன்னு அங்க போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த குட்டி பொண்ணு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அவ இவனை பார்த்துட்டு பதறி அடிச்சு கேந்திருக்கே, குரு ஆமா நீ இங்க என்ன பண்ற, நம்ம ஊரை விட்டுட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு குண்டு கவலைப்படாதீங்க, அவன் நம்ம கூட தான் வந்திருக்கான்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சொல்ல உடனே சிந்து என்னடா சொல்ற இவன் இதுக்குள்ள இருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். குண்டு நான் இப்போ பாக்கல அனுமதி புது புது விஷயங்களை உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதுல நான் மட்டும் தான் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரே என்கிட்ட கண்டுபிடிக்க ஒண்ணு இல்ல சார்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். தன்னோட சோகத்தை சேர்த்து அவுத்து விடுது. அதுக்கு இன்னொருத்தரையோ படம்
இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா மேட்ருக்கு வாயான கூப்பிடுறாரு. சரி நீ யோரம், ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சாங்க. அதுல சல்பூரிக் பயமுறுத்த நினைச்சா, ஆனா உங்க குரு அழகுபடுத்த நினைச்சாரு. இதுல ஜெயிச்சது என்னமோ சல்பூரிக் தான், ஆனா அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை அவன் நினைச்ச மாதிரி போகல. அதுக்கப்புறம் அவனோட சக்தி யாருக்குமே பயன்படல, ஆனா அவங்க குருவோட சக்தி நிறைய பேருக்கு பயன்பட்டுச்சு. அவரு புகழோட உச்சிக்கே போனாரு. அதனால சல்பூரிஸ் இந்த உலகத்து மக்கள் மத்தியே கோவம் அடிச்சான சொல்லி முடிக்க நம்ம அழக வந்துடுறாங்க. ஆஸ்டிக்ஸ் வந்து உங்க இசைடன் யாரு தேர்ந்தெடுத்துங்களான்னு கேட்க, உடனே அந்த பெருசு யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களோன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். டே அரக்காப்படி அது ஒரு பெரிய கதைன்னு ஆரம்பிக்க எல்லாருமே சப்ப வெறி ஆகிடுறாங்க. இங்க வில்ல ஒரு இடத்துக்கு வந்து அவன் கையில எரிஞ்சு போனதான் நினைச்சுக்கிட்டு இருந்த சீட்டு எரியாம அப்படியே இருக்கும். அதுல பார்த்தா ஒண்டி புள்ளின்னு பேர் இருக்க, அடுத்த சீன்லயே அவனை காமிக்கிறாங்க. அவன் ஸ்டைலா போஸ் கொடுக்க அவனோட குரு டே பழைய சைக்கிள் போறதவனே வாடா போகலாம்னு மொக்க பண்றாரு. அப்படி இங்க பார்த்தா இவங்க முதல் மந்திரவாதியை பார்க்க வந்திருக்காங்க. அவன் ஏதோ செய்ய அது அப்படியே பார்க்க மாட்டு சனி மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா மேஜிக் பண்ண சொன்னா பைபிள் மாட்டுக்கு உரம் தயாரிச்சிருக்கான். இதுல வேற அவருக்கு இவன் சீரனா எப்பா முடியல போங்க. அப்படியே அடுத்த ஆளை பார்க்க போனா அவன் நானே ஒரு காந்தமா மாறுறேன்னு அங்க இருக்கிற எல்லா பாத்திரத்துக்கிட்டையும் கண்ட இடத்துல அடி வாங்கிட்டு இருப்பான். சோ இவனும் கேன்சல். சரின்னு அடுத்த ஆளை பார்த்தா அவன் பெரிய டுப்பாவரா இருப்பான் போல. பெரிய கட்டுப்பத்தான ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ கொடுத்துட்டு அவனா ஒரு பெருசை பதக்க சொல்லி இவன் சக்தி அடைஞ்சதுக்கு காரணம் என்னோட மந்திர பானம் தானே அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பனு பார்த்து பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. யாருடான பார்த்தா அட நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க, எதுக்கு நான் நம்ம குருவோட பயணத்துக்கு உறுதுணையா இருக்க போறாங்களா, இவரை போட்டு உழுக்காம இருந்தா சரிதான். சரி அப்படின்னா ஊர் தலைவர் யாருடான்னு பார்த்தா நம்ம பாடக. இது விளங்குமா விளங்கு அது இல்லையே. கூடி சீக்கிரம் இந்த கிராமத்தை செவுட்டு கிராமம்னு அழைக்க போறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்படியே இங்க பார்த்தா சீசருக்கு ஊருக்குள்ள ஆண்கள் யாரும் இல்லைங்கிற விஷயம் தெரிய உடனே அட்டாக் பண்ண சொல்றாரு. அப்ப அங்க வில்ல வர இவர் பதறி போயிட்டே வாங்கடா புள்ள முடிக்கிற வந்துட்டான்னு பதறாப்புல. வில்ல இங்க பாருங்க அரசே, நீங்க அந்த மந்திர பாடத்துக்கு மேல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதான்னு கேட்க அரசர் அது உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. வில்ல எனக்கும் தெரியாது, ஆனா அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு கிழக்கு மலைகள்ல கிடைக்கும். நான் உங்களுக்காக அதை கொண்டு வரணும் கூட இருந்தவனை வசியம் பண்ணி எனக்கு அந்த கார்னட் கார்டு தான் வேணும், கூடவே அங்க போக எனக்கு வண்டி வேணும்னு சொல்ல அடுத்த சீன்ல உனக்கு ரதம் கொடுத்து ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப அந்த கையால வந்து பேச இவன் பொசுக்கிற மட்டையாக்கி விடுறான். அந்த இத்துவ போன பேரு டாம் குரூஸா, பாத்துக்கோங்க அவர் எவ்வளவு அழகா இருப்பாரு. இவனை பாருங்க ஆங்கிலோ இந்த நியாய மாதிரியே இருந்துகிட்டு டாம் குரூஸாமா. அப்படியே எங்க கிராமத்தை காட்டினா படைகள் வந்து நிற்கும். அவ்வளவுதான் ஊர் பெண்கள் இல்ல இல்ல வீராங்கனைகள் எல்லாம் மந்திரபானத்தை குடிச்சு விட்டு ஆக்ஷனுக்கு போறாங்க. அங்க பார்த்தா வழக்கம் போல நம்ம சிப்பாய்கள்லாம் டேய் தளபதி அவங்க கிட்ட உண்மையாலுமே மந்திரபானம் இல்லையானு கேள்வி மேல கேள்வி கிட்டே சாகடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசி பஞ்சாயத்து முடிச்சு இவங்க பாறையை வீச பாறை போன விதத்துல திரும்பி வந்து இவங்க மண்டை மேல விழுகும் பாருங்க, சக்கர ஆவடியது. அதுக்கப்புறம் விழும் பாருங்க அட்டி மொத்த படையும் பழைய பரோட்டா மாவு மாதிரி சுருங்கி போறானுங்க. ஐயோ தாய்க்கிழமே நாங்க ஒரு தத்தி பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க வந்துட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டு உன் புள்ளகுட்டி எல்லாம் நல்லா இருக்கும்னு கெஞ்சுறானுங்க. இங்க இந்த ஒன்று புள்ளி நம்ம குருநாதர் வந்து அவருக்கு சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு இவனோட குரு மந்திரங்கள் பௌர்ணமி நாள்ல வேலை செய்யாதுன்னு சொல்ல இவன் கேட்கற மாதிரி இல்ல, அவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க திடீர்னு ஒருத்தர் மோசமா மண்ண கவரான். உடனே ஒண்டி புலி உதவி செய்ய போக யாரான பார்த்தா நம்ம வில்லன் ஒண்டி புலி குரு வர போறதுக்காக தயாரிருக்கிறன்னு சொல்ல வில்லன் அது யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நீ ஒரு மந்திரவாதியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சா நான் சொல்றபடி செய்யணும் பட்டாம்பூச்சியை வர வச்சு ஒரு அற்புதமான மேஜிக்கை காட்டுறான். அப்புறம் என்ன ஒண்டி புலி இவன் வலையில விழுந்துட்டன். அப்படியே எங்க கிராமத்தை பார்த்தா அடுத்த ரவுண்ட் அடிவாங்க இவனுங்க வந்திருக்கானுங்க. அப்ப ஒரு சிப்பாயே டேய் தவளை குஞ்சு அவங்க கிட்ட மந்திரபானம் இருக்குதா இல்ல காலி ஆயிடுச்சான்னு கேட்க தவளை குஞ்சு தளபதி என்னடானா அது எனக்கும் தெரியாது ஒழுங்கா தாக்குங்கன்னு கத்த உள்ள பவர் வெளிப்படுறத பாக்குறான். அவ்வளவுதான் அடுத்து என்னன்னு யோசிக்க இருக்கிறதுக்குள்ள அடி விழுகிற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அவன் முழி பிதுக்கி போய் கிடப்பான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஆளுங்களும் மீதி இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு காரி பறிச்சு பறிச்சு மூஞ்சிலே சுப்பி விட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வில்ல அந்த ஒண்டி புலிக்கு நல்லா பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் அவனும் கொஞ்சம் தேடிடுறான். ஆனா இதுல நம்ம ஆளுங்க தான் வெறுத்து போயிடுறாங்க, தேடி தேடி வெறுத்து போயிடுறாங்க. சரி இப்ப இவங்க கப்பல்ல தானே போறாங்கன்னு பார்த்தா பயவலைங்க நாலு பேர் சேர்ந்து கப்பலை இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்புறம் எதுக்குடா கப்பல் இதுக்கு நடந்தே போயிருக்கலாமே. அப்படியே உள்ள பார்த்தா இல்ல இல்ல வெளியே பார்த்தா சின்ன வாண்டு குருவுக்கு புது விதமான நாற்காலியை செஞ்சு காட்டி இவரையே அலற விட்டுக்கிட்டு இருக்குது. இது பார்த்தாலும் பக்கத்துல இருந்த மீன் கடைக்காரன் வேற நான் மந்திர பணத்தை தயாரிக்க போறேன்னு சேட்டை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தா நம்ம ஆயுத வியாபாரி ஆமா நீ அப்படியே செஞ்சு கிழிச்சு விடுவேன் மூஞ்ச பாரு சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரியே இருக்கிறான்னு கலாய்ச்சி விட்டுறான். அவ்வளவுதான் ரெண்டு பேரும் பயங்கரமா மூட்டிக்க அந்த கப்பலோட கேப்டன் வந்து ஐயா தர்மராசா நீங்களே பிச்சை எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இந்தாங்க இந்த சூசை குடிச்சு சமாதானம் ஆகிக்கோங்கன்னு கொடுக்க இவனுங்களும் பெசாம அமைதியாடுறாங்க. ஒருவேளை சூசை கொடுத்தா சமாதானம் ஆகிடுவாங்களோ யாருக்கு தெரியும். அப்பயும் அந்த பயவல அடங்காம மந்திர பணத்தை தயாரிக்க கப்பலே மொத்தமா வெடிச்சு செதறது. ஏற்கனவே ஒரு கப்பல் போச்சு இப்ப இதுவும் ஊத்திக்கிச்சா
போக போக அன்னைக்கு நேற்று இவங்க ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கேயும் மீன் பயப்பில் அடங்காம ஒரு மந்திரபானம் தயாரிக்க அது வெடிக்கும்னு பார்த்தா நல்ல வேலையா அது வெடிக்கல. இந்த இடம் நம்ம ஊர் தலைவர் இருக்கிறாருல அவரோட நண்பருக்கு சொந்தமானது. இப்ப கூட அவரோட பையனை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அவனை வித்தையை காட்ட சொன்னா அந்த பயப்பில் ஆரம்பிக்கும் போதே நம்ம மீன் கடைக்காரன் மந்திரபானம் தயாரிச்சான்ல அது பொசுக்குன்னு வெடிக்குது. ரொம்ப நல்லா சகுனம். சரி இவன் என்னதான் பண்றான்னு பார்த்தா பெயிண்டிங்க காட்டி விதவிதமா மாத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனோட அப்பா தலைவரே மன்னிச்சிருங்க, இவன் ஒரு அகில உலக அட்டுப்பீஸா இருப்பான்னு நானே எதிர்பார்க்கல, நீங்க அடுத்த ஆள போய் பாருங்கன்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல இந்த ஒண்டிபுலி வீட்டுல வெளிச்சம் வரதா அவனோட குரு பார்த்துட்டு உள்ள வந்தா அவன் தூங்கிட்டு இருப்பான். இவரும் வேலை கணச்சிட்டு போக வில்ல இவனா மறுபடியும் பயிற்சி செய்ய சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம குரு கிட்ட இவன் செஞ்ச அந்த பட்டாம்பூச்சி வித்தியை தான் செய்ய சொல்றான். அதுக்கு ஒண்டிபுலி உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு கேட்க உடனே இல்ல என்ன தவிர வேற யாருக்கும் அவனை ரொம்ப நல்லா தெரியாது, அதுக்கு மேல ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். மறுநாள் இவங்க கடைசியாலான ஒருத்தர் கிட்ட வராங்க. அவன் என்னடானா சாப்பாட்டை மட்டும் பெருக்கிக்கிட்டே போறான். இதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் இது ஒரு தேராத கேஸ்ன்னு சொல்ல ஓபலிக்ஸ் மட்டும் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஏன்னா அவன் சாப்பாட்டை ரெண்டு மடங்கு ஆக்குறான்ல அப்புறம் எப்படி பிடிக்காம இருக்கும். அப்ப அந்த டாம் குரூஸ் மூவி தேவி வந்து ஒரு நிமிஷம் நான் நம்ம டாம் குரூஸ் சொல்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, நானும் உங்களை மாதிரி அவரோட ரசிகன் தான், நான் சொல்றது இந்த மூதேவிய. இந்த மூதேவி ஒரு பாறை மேல நின்றுட்டு நான் சொல்றத கேளுங்க, மலை மேல இருக்கிற ஒண்டி புலியை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு பகையை போட்டு மறையறேன்னு சொல்லிட்டு மொக்கையா எஸ்கேப் ஆகுறான். அதுக்கு ஆஸ்டிக்ஸ் எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி அங்க போகணுமான்னு கேட்க குரு நாம ஒரு முறை முயற்சி செஞ்சுதான் பாக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆஸ்டிக்ஸ் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போறான். கூடவே நம்ம ஓபலிக்ஸையும் கூப்பிட அவன் என்னடானா நாம நம்ம குரு சொன்னதை ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்றான். அதை கேட்டு இவன் ஷாக் ஆகி ஆஸ்டிக்ஸ் மறுபடியும் கோச்சுக்கிட்டு போயிடுறான். இதை பார்த்த ஊர் தலைவர் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல குரு நீங்க வரலனா பரவாயில்ல நான் மட்டும் தனியாவே போய் அந்த ஒண்டி புலியை பாக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட இவங்களும் வேற வழி இல்லாம அவர் கூடவே போறாங்க. இங்க கிராமத்தை பார்த்தா மந்திரபானத்தோட இருப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பத்தி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாடகன் பகி கிட்ட கேட்டா அந்த முதவி என்னடானா எதிரிகள் நம்மளை தாக்காம இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்னு மொக்கையா ஒரு பதில சொல்றான். இங்க நம்ம ஆஸ்டிக்ஸ் தனியா நடந்தவரை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தான் செஞ்சது தப்பு என்ன ஆனாலும் சரி நாம அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கணும்னு உணர்றான். அப்ப ஏதோ சத்தம் கேட்க என்னடானு போய் எட்டி பார்த்தா வில்லனும் அந்த தேங்காய் முடி தலையனும் சேர்ந்து செஞ்ச பித்தலாட்டம் தெரிஞ்சு போகுது. அவன் ஓவரா பேச வில்ல அவனை வசியம் பண்ணிடுறான். அப்ப காவலாளிகள் வந்து நம்மளையும் தூக்கிடுறாங்க. அப்பதான் ஆஸ்டிக்ஸ் தெரியுது இந்த கும்பேரி முக்க வில்லன் தான் அந்த மந்திரபானத்தோட ஃபார்முலாவை ரோமானியர்களுக்கு விற்க போறான்னு. அதோட நம்ம வில்லனுக்கு என்ன கோபம்னா நம்ம குரு தன்னோட சக்தியை சாதாரண மக்கள் கூட பகிர்ந்துகிட்டாரு இல்ல அதுலதான் இவன் செம்ம காண்டாகி இருக்கான். அப்ப வில்ல அந்த இத்து போனவன ரிலீஸ் பண்ண அதான் நம்மளால பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி இங்க பார்த்தா ஒண்டி புள்ளி தன்னோட வித்தையை காட்ட முயற்சி செஞ்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம தலைவர் வர இவனு டெமோவுக்கு தயாராகிறான். அப்ப மீனுக்கார மந்திரபானம் தயாரிக்கிறேன் ஏதோ பண்ண மொத்தமா மூணு ஷாட் அடிச்சு மண்ணக்கவா வச்சிருந்து பாருங்க செம்ம காமெடியாது. அப்ப இந்த பயமில்லைக்கு நம்ம வில்ல பட்டாம்பூச்சி வித்தையை செஞ்சு காமி கண்டிப்பா அவரோட சீரனா மாறிடுவோம்னு சொன்னது ஞாபகம் வருது. உடனே இவனு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பட்டாம்பூச்சி வித்தையை செஞ்சு காமிக்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா குருக்கு மட்டும் இவன் இந்த வித்தைய எந்த ஒரு காரணத்துக்காகவும் செய்யலன்னு புரியுது. உடனே அவன தன்னோட சீடனாவும் மாத்திக்கிறாரு. நம்ம வில்ல இவரை பத்தி எப்படி ரொம்ப சரியா கணச்சி வச்சிருக்கான் பாருங்களேன். அப்படியே இங்க வில்ல ஏதோ வசனம் பேசிட்டு இருக்க திடீர்னு வழக்கம் போல அவனோட துணி பத்திக்குது. உடனே இந்த வீணா பணம் வெட்டி முண்டா அதை கழட்டி கொகைகளை தூக்கி போட அது இன்னும் மொத்தமா கொளுத்து விட்டு எரியுது. அதை பார்த்துட்டு இந்த மூதேவி ஐயோ போச்சே கொளுத்து விட்டுமேனு பீதியாக வில்ல செம்ம ஹாப்பி ஆகுறான். அதுக்கு காரணம் இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த சீன்ல நம்ம ஆஸ்டிக்ஸ் கண்மூழிக்க அப்போ ஒரு ஆடு கத்திக்கிட்டு இருக்கும். இவனா சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து அந்த ஆடு மேய்க்கிற பையன் சங்கிலியை உடைக்க முயற்சி பண்ணுவான் ஆனாலும் முடியாது. உடனே அவன் இது வேலைக்காகாதான்னு இவனையே பிடிச்சி கீழே இழுக்க ரெண்டு பேரும் உருண்டுகிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிக்கிறான்னு. அப்படியே இங்க நம்மளுக்கு கிராமத்துக்கு நடந்து போக அந்த மீனுக்கார மட்டும் மிதந்து வந்துகிட்டு இருப்பான். அவனை நம்ம ஆயுத வியாபாரி கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பான். என்னடா விஷயம்னு பார்த்தா இவன் தயாரிச்ச மந்திரபானம் தான், அதை குடிச்சிட்டன் இப்போ இவன் பறந்துட்டன். அப்ப திடீர்னு இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க தேடி வந்த அந்த கார்னட் காடு மொத்தமா எரிஞ்சு நாசமா போயிருக்கு. இதுக்கு முன்னாடி வில்ல சந்தோஷப்பட்டதும் இதுக்காக தான், அந்த பயப்பில கொளுத்து விட்டதும் இதேதான். இவங்க உள்ள போய் பார்த்தா அந்த காடு மொத்தமா எரிஞ்சு போய் கிடக்கும். நம்ம தலைவர் வருத்தப்பட காரணம் இங்கதான் சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய நில ஒளி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்கதான் அந்த மந்திரபானத்துக்கான வித்தையை கத்துக் கொடுக்க முடியும், அதாவது முதல் முறை மட்டும். அந்த நேரத்துல நில ஒளியும் வந்துருது. இவரும் வேலை வழி இல்லாம ஒண்ணு புலிக்கு கத்துக் கொடுக்க அப்ப அங்க அடுக்கி வச்சிருந்த கற்களை தெரியாம போறது
மந்திரமானதுக்கு தேவையான எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டே போறாரு. ஓபிலிக்ஸ் கிராமத்து பக்கத்துல வந்து சட்டன் பிரேக்க போட எல்லாரும் செதறி போய் பண்ணுவாங்க. அப்போ கிராமத்தை பார்த்தா பெரிய அளவுல தாக்குதல் நடந்துட்டு இருக்கும். உடனே குரு ஓபிலிக்ஸ் கிட்ட, நீ போய் அவங்களை நொறுக்கலாம்னு சொல்ல, இவன் பொத்துன்னு கீழே சரிக்கிறான், இவங்க எடுத்துக்கிட்டு வந்த மூலிகைகளையும் காணும், என்னடான்னு பார்த்தா எல்லாமே வில்லனோட வேலை தான். உடனே குரு, எங்கடா என் கத்தின்னு அதுல கை வைக்க, உடனே நாற்காலி இவரை காலி பண்றதுக்கு பறந்து போகுது. இவர் சும்மா புயல் வேகத்துல போய் ஒரு ஜம்ப் எடுக்கிறேன்னு தண்ணிக்குள்ள விழுந்துற, அப்ப வில்லன் பின்னாடி வந்துருவான். அப்படியே கிராமத்தை பார்த்தா மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒரு இடத்துல ஒளியறாங்க. பாடகன், நீங்க இங்கேயே இருங்க, நான் போறேன்னு சொல்ல ஒரு குட்டி பையன் தடுப்பான். அவ்வளவுதான், இந்த பயம்ல சென்டிமெண்டா பேசுறேன்னு அரை மணி நேரம் ஓட்ட ஒரு ஆத்தா வந்து டேய் தேங்காய் பருப்பி தேவாங்க ஒழுங்கா போன்னு வரட்டி விட்டுறாங்க. இவனும் ஓட, அவன் அடி வாங்குற சத்தம் மட்டும்தான் கேக்குது, வேற ஒண்ணும் கேட்கல. அப்படியே வெளியே பார்த்தா மொத்தப்படியும் கிராமத்தை நோக்கி கிளம்ப, இங்க வில்ல அந்த கிராமம் ஆபத்துல இருக்கு, உடனடியா அவங்கள காப்பாத்த அந்த மந்திர பணத்தை செய்யணும்னு சொல்றான். அப்ப குட்டி பொண்ணு வேணாம்னு சொல்ல ஒண்டி புலி கிராமத்துக்காக செய்ய ஆரம்பிக்கிறான். இங்க அந்த பாடகன் உசர கையில பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்து, அங்க குருமார்கள் எல்லாம் என்னோட மந்திரம் தான் சேர்ந்தது, அதனால நான் செய்யறேன்னு எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க. ஏன்பா வெளியே எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு, ஆனா இவங்க என்னடா மந்திர பானத்துக்காக சின்ன பிள்ளைத்தனமா அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் என்னோட பெருசா இருக்கிற மந்திர பானம் தான் பெருசுன்னு கொண்டு வர, அதை ஒருத்தர் உதச்சு தள்ளி விட்டுருவாரு, அது போய் ஒரு செடி மேல படம் அது பொசுக்குன்னு வளர்ந்து நிக்குது. அப்ப அங்க வந்த நம்ம குரு இவங்க உடஞ்சு கிடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, நான் எப்படி மந்திர பானம் செய்வேன்னு வருத்தப்படுறாரு. அப்படியே அங்க பார்த்தா ஒண்டி புலி மந்திர பானத்தை செய்ய அதை குட்டி பண்ணு பாத்துக்கிட்டு இருப்பா, கூடவே வேண்டாம்னு தடுப்பா. வில்ல அவளை தூக்கி போட்டுட்டு மந்திர பானத்தை மோந்து பார்த்துட்டு, அம்மா இதோட கடைசி கலவை என்னன்னு கேட்க ஒண்டி புலி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். உடனே வில்ல அப்படின்னா அவரு ஒன்னா நம்பல, படா உதவாக்கறன்னு இருக்கிற எல்லா மூலகையும் எடுத்து போட்டும் வில்லனுக்கு அது கடைசி கலவை மட்டும் என்னன்னு தெரியல. வில்ல அட துரோகின்னு ஒண்டி புள்ளி அடிக்க குட்டி பொண்ணு வில்லனுக்கு ஸ்பீரோ போடுவா பாருங்க, அதுல குருவோட பையன் உள்ள விழுந்துரும். அவ்வளவுதான், அதுல இருந்த மந்திர பொடி கொட்டி உள்ள இருந்த சக்தி எல்லாம் வெளிப்பட வில்லன் அதை எடுத்து குடிப்பான். அதுல இருந்து ஏதோ சக்தி கிடைக்க வில்லன் மொத்தமா எடுத்து குடிச்சு போடுவான். அதுல இருந்து அவனுக்கு நெருப்போட சக்தி கிடைக்கும். அவ்வளவுதான், வில்லன் அந்த கிராமத்தை தாக்க ஆரம்பிச்சிருவான். வில்லன் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்க ஒண்டி புள்ளி தடுக்க போறேன்னு போய் தீஞ்சு போய் வந்து உட்காருவான் பாருங்க, செம்ம காமெடியது. வில்லன் தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்க கிராம மக்கள் எல்லாம் கோழியை புடிச்சுட்டு பறந்து வருவாங்க பாருங்க, அதெல்லாம் அட்டகாசம் தான். அதை பார்த்த படையும் வில்லனும் அவங்கள தாக்க இவங்க தரமா எஸ்கேப் ஆவாங்க. அதோட ஆயுத வியாபாரி மீனுக்கார மேல பறந்து அப்படியே அந்த படம் மேல போவான் பாருங்க, அகலதான் அதெல்லாம். அப்ப வில்லன் இவங்களை தாக்குறங்கிற பேர்ல அந்த படையை தாக்க ஆரம்பிச்சிருவான். இதுல அவனுங்களே அலம் மாதிரி வந்து கிராமத்துக்குள்ள வருவாங்க பாருங்க, மிரட்டல் அது. உள்ள நம்ம குரு மந்திர பானம் தயாரிக்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற குட்டி பொண்ணு வந்து எல்லா மூலிகையும் கொடுப்பா. அது மட்டும் இல்லாம ஒண்டி புள்ளி மந்திர பானம் தயாரிச்ச விஷயத்தையும் சொல்றான். இங்க மக்கள் கூடவே பல வீரர்களும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தப்பிச்சு போக குரு வில்லன் இருக்கிறத பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு கிட்ட, நீ ஒண்டி புள்ளி மந்திர பானம் செஞ்சதை பார்த்தல அதே மாதிரி செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கு இவ என்னால முடியாதுன்னு சொல்ல உடனே குரு, ஒன்னால அது முடியும், நீ அந்த கலவையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கத்தியில் இருக்கிற திரவத்தை ஒரு சொட்டை விடு, ஆனா இது யாருக்கும் காமிக்காதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்க வில்லன் ரணா கொடுவரமா நிற்பான். வெளியே அந்த குட்டி பொண்ணு மந்திர பானத்தை தயார் செஞ்சுட்டு இருக்க இங்க வில்லன், டேய் கழவா என் கூட சண்டை போட முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்க, இவரு வா கூட எல்லாம் மோத முடியாதுப்பா, நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைன்னு போறாரு. உடனே வில்லன் நெருப்பை விட்டு இவரையே அலற விடுறான். இங்க நம்மளால குப்பி அடிச்சு கிடக்க அங்க வந்து ஆஸ்டிக்ஸ் இவனை எழுப்ப வில்லன் செஞ்ச மாதிரி மூஞ்சி மூஞ்சி அடிச்சு முயற்சி செஞ்சுட்டு இருப்பான். இங்க ஒண்டு புள்ளி வந்து இவகிட்ட ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க பதிலுக்கு இவன் முறப்பா பாருங்க, ஆள் அப்படியே அரண்டு போய் பின்னாடி போயிடுவான். இங்க வில்லன் குரு கிட்ட அந்த கடைசி மந்திர கலவை என்னன்னு கேட்க அதுக்கு இவரு, அதை நான் உங்ககிட்ட சொல்றதை விட நான் கல்லறிக்க போறதே சிறந்ததுன்னு சொல்லிடுறாரு. உடனே வில்லன் அப்படியான சக்தியை எடுக்க அப்ப ஆப்லிக்ஸ் வந்து அடிச்சு தூக்கி விட்டு பறக்க விடுவார் பாருங்க, பட்டைய கலப்புது. அதே நேரத்துல குட்டி பொண்ணு மந்திர பானத்தை தயார் பண்ணிடுவா. அவ்வளவுதான், குருமார்கள் எல்லாம் அதை மக்களுக்கு கொடுக்க அவங்க எல்லாம் சும்மா புயல் வேகத்துல நெருப்பு நினைக்கிறாங்க. அங்க வில்லன் மலாந்து கிடக்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பெருசாக்குற மந்திர பானத்தை செஞ்சாரு இல்ல, வில்லன் அந்த மந்திர பானத்துக்கு மேல பட்டு இவன் மலை சைஸுக்கு எரிமலை மாதிரி வந்து நிப்பான் பாருங்க. எல்லாரும் ஆத்தாடி இந்த தண்டியான வாயை பொளந்துருவாங்க. அவனை பார்த்த உடனே எல்லாரும் ஆக்ஷன்ல இறங்குறாங்க. உடனே ஒரு குரு, நீங்க மட்டும் எதுக்கடா வெட்டி அணைக்கிறீங்கன்னு பறவைகளுக்கும் ஊத்தி விட இவனுங்களும் பறந்து வந்துகிட்டு இருக்கிறானுங்க. எல்லாரும் ஒன்னா போய் அடிக்க அவனுங்க எல்லாம் சூடு தாக்க முடியாம எந்த அம்மையு சுட்டுக்கிட்டு கீழே விழுந்துறானுங்க. அவ்வளவுதான், எல்லாரும் திருச்சி ஓட வில்ல நெருப்பை விட்டு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பான். இப்போதாங்க ஒரு முரட்டு காமெடி. குரு என்ன பண்ணுவார்னா, படவீரர்கள் வந்துட்டு மந்திர பணத்தை குடிச்சிருக்காங்க சரியா, நம்ம தலைவர் இதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல ஒரு மந்திர பொடியை தூவி விட்டார் இல்ல, அதே மந்திர பொடியை தூவி விட்டு குரு கண்ட்ரோல் பண்ண பண்ண இவனுங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏதோ ஒண்ணு உருமாறுறாங்க. அதை பார்த்த வில்ல என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு குதிரை மாதிரி உருமாறி நிப்பாங்க பாருங்க, சும்மா
அட்டகாசமா இருக்கும். அதை விட அந்த குதிரை ஓங்கி ஒரு குத்து குத்தும் பாருங்க, வில்லனுக்கு அப்படியே கதி கலங்கி போயிருவான். அதுக்கப்புறம் வில்லன் வாங்குற அடி இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. சும்மா தூக்கி போட்டு துரித்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவர் வில்லனோட கதையை முடிக்க சொல்லி உள்ள இருக்கிற சிப்பாயி வில்லனை என்ஜாய் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவனை துரத்தி விட்டுட்டு கையை சுத்து சுத்து சுத்தி ஓங்கி அடிப்பான் பாருங்க. ஆளு விண்வெளிக்கே போவான், ஆனா அங்க ஒரு கல் இவனை திருப்பி அடிச்சிருவான். அப்படியே பூமியில பார்த்தா அந்த அப்பாவிங்க மறுபடியும் ஒரு புது கப்பலை உருவாக்கி இருப்பாங்க. அப்படியே வில்ல அந்த கப்பல் மேல வந்து விழுவான் பாருங்க. அவங்க ஒரு கப்பலை கூட உருவாக்க விட மாட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிய ஆர்வம் தாங்காத ஒரு சிப்பாயி இன்னொருத்தனை அடிச்சு மேல பறக்க விட்டுறான். அதோட அந்த பையன் நம்ம தலைவன்கிட்டே வந்து எம்எல்ஏ கையை வச்சாலும் வம்பெழுத்து ஒரு குத்து குத்துவான் பாருங்க. நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே ஆகாது, பதிலுக்கு இவன் ஓங்கி அடிப்பான் பாருங்க, ஆளு பூமிக்குள்ள போயிருவான். இதுக்குதான் மலை கூட எல்லாம் மோதக்கூடாதுன்னு சொல்றது. அதுக்கப்புறம் குரு ஒண்டி புள்ளி கிட்ட வந்து நீ ரொம்ப நல்லவன் தான், அடுத்த முறை இன்னும் சிறப்பா முயற்சி செய்யும் சொல்லி அனுபவிக்கிறாரு. அதோட அங்க சீசர் இவன் மந்திரியை அளந்து விட்டதை கேட்டுக்கிட்டு செம்ம காண்டில இருப்பாரு. அதே மாதிரி இங்க கிராமத்துல மீனுகாரனை பறக்க விட்டுக்கிட்டே சர்வீஸ் பண்ண வச்சு பார்ட்டி பண்ண எல்லாரும் மந்திரபானம் செஞ்சதுக்காக குட்டி பாப்பாவை பாராட்டுறாங்க. ஆனா அவ என்னடானா குரு கிட்ட வந்து இன்னால அந்த ஃபார்முலாவை மறக்க முடியல, எனக்கு அது தெரிஞ்ச ஆபத்துன்னு சொல்ல. அதுக்கு குரு ஒன்னும் கவலைப்படாதர தங்கம், எல்லாம் கொஞ்ச நாள்ல தானாவே மறந்துடும்னு சொல்றாரு. அதை கேட்டு இவ்வளவு சந்தோஷமா போக அப்ப குரு நீ மறக்கணும்னு அவசியம் இல்லடா தங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ இவ்வளவுதான் குரு தன்னோட சீடனா தேர்ந்தெடுத்திருப்பாரு. அப்பன்னு பார்த்து நம்ம மீனுகாரனும் சரியாகிறான். இதோட சக்தி ரெண்டு நாளைக்கு இருந்திருக்கு பாருங்களேன். அது சரி, அப்படி இங்க பார்த்தா பெரிய கேரட்டை தின்னு விட்டு அந்த பண்டி பயங்கர பெருசாக நாய்க்குட்டி அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுது. இதோட படமும் முடியுது. ஸோ காய்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.